என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஷீரடி டைரி இந்த புத்தகத்தை நான் பலமுறை படித்திருக்கிறேன். இவற்றில் இருக்கும் ஒவ்வொரு கருத்தும் சாய் பக்தர்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் என்ற நோக்கத்தில் இவற்றை பற்றி நான் உங்களோடு உரையாடுவதற்கும் இதை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்வதற்கும் இதை ஒரு தொகுப்பாக வெளியிடலாம் என்று முடிவு செய்தேன். அதன் அடிப்படையில் இப்போது இதை பற்றி ஒரு சிறு தொகுப்பை காணலாம். ஷீரடி டைரியை எழுதியவர் கபர் தேவ். இவரை பற்றி ஒரு சிறிய குறிப்பு நாம் தெரிந்து கொள்ளலாம். கணபொருந்திய ஸ்ரீ கணேஷ் கிருஷ்ண கபர் தேவ் அமராவதியின் புகழ்பெற்ற வக்கீல் மட்டுமல்ல, பெரும் லாபம் ஈட்டும் வழக்கறிஞர். பர்மாவின் மண்டலே சிறையில் 6 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருந்த திரு பாலகங்காதர் திலகரின் புகழ்பெற்ற உதவியாளராக திகழ்ந்திருக்கிறார். மத்திய சட்டசபையின் உறுப்பினராகவும் சொல்லாற்றல் நிறைந்த பேச்சாளராகவும், சமஸ்கிருதம் மராத்தி அறிஞராகவும், இரு மொழிகளிலும் உள்ள ஆன்மீக பெருநூல்களில் கை தேர்ந்தவர்களாகவும் இவர் இருந்திருக்கிறார். கபர் தேவம் அவர் மனைவியும் இருவரும் ஸ்ரீ சாய் பாபாவின் மிக பெரும் பக்தர்கள். அவர்களுடைய விஜயங்களின் போது 2 சந்தர்ப்பங்களில் ஷீரடியில் அவர்கள் கணிசமான அளவு அதிக நாள் தங்கியிருக்கிறார்கள். ஒருமுறை 7 நாட்களும், அடுத்த முறை 1911 3 மாதங்கள் முதல் 4 மாதங்கள் வரை தங்கியுள்ளார். அவர் விளக்கமான நாட்குறிப்பு எழுதியுள்ளார். அது நடைமுறையில் நமக்கு வரலாறு முக்கியம் வாய்ந்தது. அவருடைய எழுத்தோட்டத்தின் பொதுவான பாணியானது, அதிலும் சிறப்பாக தனிப்பட்ட உணர்வுகளை விளைவுகளையும் வெளிப்படுத்தும் பொழுது அவர் மிக சிறந்த எழுத்தாளர் என்பதை நமக்கு அறிய உதவுகிறது என்று அவரை பற்றி எழுதியிருக்கிறாங்க. இதை தமிழில் எழுதினவர் என்ன சொல்லியிருக்கிறான்னு பாருங்க. கடந்த 100 வருடங்களுக்கு முன்பு ஷீரடி சாய்பாபாவின் அன்றாட வாழ்க்கை நடைமுறைகளை எவ்விதம் கழிந்திருக்கும், பாபா பக்தர்களுடன் எவ்விதம் பழகினார் என்பதை நுணுக்கி காண்பதற்கு தீவிர ஆர்வத்துடன் இயங்கியுள்ள சாய் பக்தர்களுக்கு பின்னோக்கி பார்க்கும் கால கண்ணாடியாக, சக்தி வாய்ந்த டெலஸ்கோப்பாக இந்த கபர் தேவ் டைரி நமக்கு அருமையாக கிடைத்துள்ளது. இந்த முதல் நபர் நேரடி அறிக்கை படிக்க படிக்க விறுவிறுப்பாக அமைந்து பக்தர்களை வியப்பிலும் மகிழ்ச்சியிலும் வாழ்த்துகிறது. பாபாவை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கும் அவரை அந்த சூழ்நிலை எவ்வாறு பக்தர்களை அணுகினார், அவர் எப்படி நடந்து கொண்டார் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு இது மிகப்பெரிய டெலஸ்கோப்னே சொல்லியிருக்கிறார். பின்னோக்கி பார்க்கும் டெலஸ்கோப். ஏனென்றால் பாபா வாழ்ந்த காலத்தில் நாம் இல்லை, ஆனால் அவருடைய லீலைகளை நாம் இப்போ அறிந்து கொண்டிருக்கிறோம். அவர் வாழ்ந்திருக்கும் போது அவருடைய ஒவ்வொரு செயல்களையும் அவர் மிக நுணுக்கமாக எழுதி வைத்திருக்கிறார். எனவே நாம் அவற்றை தெரிந்து கொண்டால் பாபா வாழ்ந்த காலத்திற்கே நாம் செல்லக்கூடிய சூழ்நிலை இந்த கபர் தேவ் டைரியில் நமக்கு கிடைக்கிறது. இவற்றை பற்றி இப்போது நாம் காண்போம். கபர் தேவின் முதல் ஷீரடி விஜயம், ஷீரடியில் 1 வார ஜாகை, 5/12/1910. நாங்கள் ஷீரடியை மாலை 4 மணிக்கு அடைந்தோம். மக்களுக்கு சௌகரியமாக ஆர்.பி. சாத்தே அவர்கள் கட்டப்பட்ட வாதாவில் தங்கினோம். மாதவராவ் தேஷ்பாண்டே மிகவும் கடமை பொறுப்பு உள்ளவராக நடந்து கொண்டார். எங்களுக்கு உதவி செய்தார். விருந்தினர் போன்று எங்களை உபசரித்தார். அங்கு வாதாவில் தாத்தாயாவும் அவர் குடும்பத்தினரும் பாபே சாகப் ஜாக் மற்றும் பாபே சாகப் சாத்தஸ்பூரே ஆகியோரும் இருந்தனர். நாங்கள் வந்து சேர்ந்தவுடனே அனைவரும் சாய்பாபாவை காண்பதற்காக சென்றோம். அவர் மசூதியில் இருந்தார். நாங்கள் வணங்கிய பின் நானும் என் மகனும் கொண்டு வந்த பழங்களை சமர்ப்பித்தோம். அவர் கேட்டதன் பேரில் கொஞ்சம் பணமும் கொடுத்தோம். கடந்த 2 ஆண்டுகளாக தாம் உடல்நலம் இல்லாமல் இருந்து வருவதாகவும், பார்லி கேக் மட்டுமே தான் உண்டு சிறிது தண்ணீர் அருந்துவதாகவும் கூறினார். தமது பாதத்தை காண்பித்து அதில் ஒரு சிறிய புண்ணை காட்டி அது படதாமரை என்றும், அதனை எடுத்த பின்னரும் அவ்விடத்திலேயே கடிக்கப்பட்டு மறுபடியும் அது தோன்றியது என்றெல்லாம் கூறினார். தான் தனது சொந்த நகரத்துக்கு போகும் வரையிலும் தமக்கு நலம் விளையாது என்று கேள்விப்பட்டதாகவும் கூறினார். இதை நாம் நமது கருத்தில் வைத்து கொண்ட போதிலும் அது அவ்விளைவிலேயே நின்றது என்றும், தம்முடைய சொந்த வாழ்க்கையை காட்டிலும்
தமது மக்களை குறித்தே தாம் அதிக கவலை கொள்வதாகவும் கூறினார். மக்கள் தமக்கு தொல்லை கொடுப்பதால் தமக்கு ஓய்வே கிடைப்பதில்லை என்று உணர்ந்ததாகவும் பாபா கூறினார். அது தவிர்க்க இயலாது. பின்னர் அவர் எங்களை போய்விடும்படி கூறவே நாங்களும் அங்கனமே சென்றோம். மாலை நேரத்தில் வாதாவுக்கு அருகில் அவர் கடந்து சென்றார். நாங்கள் அங்கு சென்று அவருக்கு வணக்கம் செலுத்தினோம். நானும் மாதவராவ் தேஷ்பாண்டே ஒன்றாய் இருந்தோம். நாங்கள் வணங்கிய பின்னர் வாதாவுக்கு சென்று அமைதியாக அமருங்கள் என்று கூறினார். எனவே நானும் மாதவராவும் திரும்பினோம். நாங்கள் அனைவரும் பேசிக்கொண்டே அமர்ந்தோம். எடுத்து கூறுவதற்கு அவர் பல அற்புதங்கள் உள்ளன. முதல் முதலாக அவரு சீரடிக்கு வந்த முதல் விஜயத்தை குறிப்பிட்டிருக்கிறாரு. வாதாவில் தங்கியிருக்கிறாரு. மாதவராவ் தேஷ்பாண்டே கண்டிருந்த அந்த வாதாவில் தங்கியிருக்கிறாரு. பாபா முதல்ல பார்க்கும்போது முதல் வார்த்தை சொல்லியிருக்கிறாரு. கடந்த இரண்டு நாள் பாபா கூறிய வார்த்தை, கடந்த இரண்டு வருடமாக நான் உடல் நலம் சரியில்லாமல் இருப்பதாகவும் அந்த பார்லி கேக்கு மட்டும் சாப்பிட்டு உயிர் வாழ்வதாகவும் கூறினார். பாபாவின் வார்த்தைகள் எப்போதுமே நாம் அறிந்து கொள்ள முடியாதவை. இது ஏன் சொன்னார், எதுக்கு சொன்னார் என்பதை இவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதே மாதிரி இவர்கள் திரும்பவும் வாதாவுக்கு வரும்போது நீங்க போய் வாதாவில் அமைதியாக அமருங்கள் என்று பாபா கூறியிருக்கிறார். பாபாவின் வார்த்தைகள் எப்போதுமே நாம் அர்த்தங்கள் தேட முடியாது. ஆனால் அது ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த நேரத்தில் அவர் சொல்லியிருக்கலாம். இது இன்னொரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு. தம்முடைய சொந்த வாழ்க்கையை காட்டிலும் தமது மக்களை குறித்தே தாம் அதிக கவலை கொள்வதாகவும் பாபா கூறியிருப்பார். இதுதான் உண்மை. அவர் வாழ்ந்த காலத்தில் மக்களை நினைத்து பல்வேறு காரியங்களை செய்து கொண்டிருந்தார். இப்போதும் அதை செய்து கொண்டிருக்கிறார். பாபாவின் வார்த்தைகளை நாம் கேட்க கேட்க நமக்கு மிகப்பெரிய ஆனந்தம் வரும் என்பது உண்மை. கபரிடே டைரி குறிப்பாக இவற்றை மேலும் அறிந்து கொள்ளலாம். இந்த டைரி சீரடி சமஸ்தானத்தில் விற்கப்படுகிறது. தமிழிலே விற்கப்படுகிறது. வாய்ப்பு இருப்பவர்கள் அதை வாங்கி பயன்படுத்திக் கொள்ளலாம். இதன் விலை வெறும் 25 ரூபாய் தான். மிக அருமையாக இருக்கும். இவற்றை படிக்க படிக்க இவற்றில் பாபா பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சும் அதை நாட்குறிப்பாக இருக்கிறது. அவற்றையும் தெரிந்து கொண்டால் பாபாவை நீங்கள் மிக நெருக்கமாக நெருங்க முடியும் என்பதே உண்மை. இதை பல சாய் பக்தர்கள் உணராமல் இருப்பது மிக வேதனையான விஷயம். எனவே முடிந்தவர்கள் அதனை வாங்கி பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பாபாவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த முறை சீரடி டைரியில் சந்திப்போம். ஓம் சாய்ராம். பாபாவை பற்றிய அரிய தகவலை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.